வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விவாதம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இதை நான் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. யாரும் சொல்லலை, இருந்தாலும் நாம் சொல்லியாகணுமே அப்படிங்கிறது இருக்குது. சமீபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றிருக்காங்க நம்ம திருவண்ணாமலையில். அதை பற்றின நிறையா பிரச்சனைகள் இருந்தது. கார்த்திகை தீபம் தான் நல்லா ஏற்றுனாங்களே, அதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதா? ஆமாங்க, அதில் தாங்க பிரச்சனையே இருக்குது. என்ன ரீசன்னா, அவங்க பிரதம் அந்த பௌர்ணமி திதி முடிஞ்சதுக்கப்புறம் தீபம் ஏற்றிருக்காங்க. பரணி தீபம் ஏற்றும் போது பரணி நட்சத்திரமே இல்லை, அதாவது திருக்கணிதப்படியும் இல்லை வாக்கியப்படியுமே அன்றைக்கி பரணி நட்சத்திரம் இல்லை. ஏன் இப்படியான தவறுகள் நடக்குது, இந்த தவறுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்வியை நான் யாரை நோக்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னா, கட்டாயம் அந்த கோயிலோட குருக்களை நோக்கி தான் வைக்கணும். செகண்டு இந்து அறநிலை தொழிற்கு என்னோடய கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த கேள்வி நான் மட்டும்தான் எழுப்பணுமானா, கண்டிப்பாக ஜோதிடம் படித்த அத்தனோரும் இந்த கேள்வி எழுப்பியிருக்கணும். ஏன் இந்த கேள்வி பற்றி தோணலை, ஏன் இதை கேட்கலை அப்படிங்கிற எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. கடவுளில் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வழிபாடு பண்ணுறோம், அதுவும் திருவண்ணாமலையில் தீபமும் பௌர்ணமியும் ஒரு சேர பார்த்தா புண்ணியம்போம், ஆனால் பௌர்ணமி திதி முடிஞ்சு தீபம் ஏற்றுறது நியாயமா? எனக்கு ரொம்ப காலமாக ஒரு இந்த கேள்வி. இது இந்த டைம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடிலாம் தீபமும் பௌர்ணமி ஒன்றா தான் வரும். இது எதற்காக செய்யப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு ஒரு இன்னும் புரியாத புரியாக இருக்குது. இதற்கான கேள்வி எனக்கு கேட்கணும்னு தோணுது, இது என்ன ரீசனுக்காக இப்படி மாற்றினீங்க? ஒரு சில பஞ்சாங்கத்தில் திதி மாறி போடுது, இன்னொரு பஞ்சாங்கத்தில் மாறி போடுறது, என்ன அது திதி நீங்கள் எந்த முறைப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தயவு செஞ்சு மக்களுக்கு விளக்குங்க. இது திதி மாற்றி பண்ணுங்கிறதே நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா என்ன ரீசன்னா, நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுற அன்று நைட்டு 6 மணிக்கு கண்டிப்பாக பௌர்ணமி திதி இல்லை. நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தில் வேணுமோ செக் பண்ணுங்கள், பௌர்ணமி திதி முடிஞ்சிருச்சு. பௌர்ணமி திதியே இல்லாத போது கார்த்திகை தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வி. இதெல்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சவங்க, பஞ்சாங்க ஆசிரியர் நிறைய பேர் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேளுங்க. இதுக்கு யார் காரணம்னு இதுக்கான பதில்கள் கண்டிப்பாக கீழே கமாண்டில் அதுக்கு உரியவங்க போடுங்க, இல்லை அதுக்கு உரிய துறையில் நீங்கள் கேள்வி கேளுங்க. இது எப்படி இந்த நிகழ்வு நடந்தது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது. கோவில் திருவிழாக்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு சந்தேகம் இருக்குன்னா ரெண்டு அறிஞரை வச்சுக்கோங்க, வச்சுட்டு நீங்கள் முடிவெடுங்க, தப்பு இல்லை. இனிமே இந்த தப்பை செய்யாதீங்க. ஏன்னா மக்கள் வந்து அங்கே இருக்கிற கடவுளை நம்புறாள், கடவுள் உங்ககிட்ட இப்போ பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு, இந்த திதி வரும்போது செய்ப்பா அப்படின்னு. நீங்களே அது பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி கேட்கறது ஒரு தயக்கம் இருந்தாலும் இதை கேட்கறதுல எனக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா, சாஸ்திரத்தை நான் நம்புகிறேன், சாஸ்திரம் என்றைக்கும் உயர்வாக வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய பேர் ஜோசியம் அப்படின்னா நம்ம பணம் கஸ்டமர் வராங்க அப்படி மட்டும் இல்லை, நாட்டில் நடக்கிற நல்லதும் கெட்டதும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா இது நம்மளோட கடமை, சாஸ்திரம் அதற்காக அறியப்பட்டது. சாஸ்திரம் தனி மனிதனுக்காக இல்லை, உலக நன்மைக்காக நடக்குது. அப்படியாப்பட்ட உலக நன்மைக்காக நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஏன் கவனிக்கிறது இல்லை? நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தில் பெரும் போக்காகவே இருக்கும். இதை யார் கேட்குறது, இதுக்கு எங்கே வழி, இது எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒரு பிரச்சனையாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்விகளை நிறைய இடத்துல சொல்லலாம், இந்த மாதிரி அறநிலைத்துறையில் சொல்லலாம் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. எனக்கு அதுக்கான வழி தெரியல, எப்படி போய் யாரை பார்க்குறது, யாரை மீட் பண்ணி இந்த விஷயத்துக்காக கேட்குறதுன்னு தெரியல. நிஜமாக இன்னும் வருங்காலங்களில் இந்து அறநிலைத்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இந்த மாதிரி விழா காலங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிஜமாக ஆய்வுகள் மேற்கொள்ளுங்க, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து செய்யுங்க. நான் திருக்கணிதம் பெருசு வாக்கியம் பெருசெல்லாம் நான் பேச நாங்கள் வரல. வாக்கியப்படியும் திருக்கணித முறைப்படியும் நீங்கள் தீபம் ஏற்றணும் போது பௌர்ணமி இல்லை. சரி, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு பௌர்ணமியை மிஸ் பண்ணி அந்த தவறை விட்டு அங்கே பூஜை செஞ்சதுனால ஸ்ரீரங்கத்தில் தீப விபத்து நடந்ததா எனக்கு நான் அறிவுப்பட்டிருக்கேன். அதே போல் திருவண்ணாமலை கோவில்லையும் தீப விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் அது அக்னிமலை, அங்கே இருக்கிற அக்னீஸ்வரர் அண்ணாமலையார் அவர் பொறுத்துக்குவார், இருந்தாலும் எவ்வளோ காலத்துக்கு தான் பொறுத்துக்குவார். இதே தப்பை நம்ம எப்படி தான் செய்கிறது, யாராவது புரிந்து கொள்ள வேண்டாமா நம்ம செய்கிறது சரியா தப்பான்னு? பரணி தீபம் எப்போ ஏற்றணும், பரணி நட்சத்திரம் இருக்கும் போது தானே பரணி தீபம், அந்த நட்சத்திரம் முடிஞ்சு கார்த்திகை தீபத்திலே பரணி தீபம் 6 மணிக்குன்னு போடுறீங்க, இது எதை வச்சு இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க? புரியல. தயவு செஞ்சு இந்து அறநிலைத்துறையில் இருக்கிறவங்க, கோவில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செய்யுங்க, கவனம் எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்கள் வந்து நீங்கள் போடுற வார்த்தையை உண்மை நம்பிட்டு அங்கே வராங்க, அங்கே நீங்கள் தப்பான விஷயம் பண்ணுறீங்கன்னு எனக்கு தோணுது. தப்பான விஷயம்னா திதி மாறி பண்ணுறது தப்பு தானே, கார்த்திகை நட்சத்திரம் அன்றைக்கி பரணி தீபம் ஏற்றுறது முறையா அப்படிங்கிறது நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. இது விவாதம் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு விஷயத்துக்காகவோ நான் பதிவு பண்ணல.
ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணால் நாளைக்கு வர சந்ததிகள் தப்பாக போயிடும். இப்படி பண்ணுறதுனால தான் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளே நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. எப்போ தொடங்குறோம், எப்போ முடிக்கிறோங்கிறது அப்படியே மாறி மாறி வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சது. இல்லை பௌர்ணமி ஒரு நாள், அடுத்த நாள் தான் நான் தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிற பழக்கப்படுத்திடுவீங்க நீங்கள். அப்புறம் இது அப்படியே பழக்கமாக மாற்றிடுவீங்க. அப்புறம் பௌர்ணமிக்கு அடுத்து பிரதமர் தான் நாங்கள் தீபம் ஏற்றுவோம் அப்படின்ட்டுருவீங்க. அப்புறம் இப்படிலாம் கொண்டாந்து விட்டுருவாங்க. அதனால் இதுதான் முதல் தப்பு கடைசி தப்பாக இருக்குனுங்கிறது என்னோடய ஆசை. நிஜமாக இந்த தகவல் சரி பண்ணிக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி பண்ணிடுவார் அண்ணாமலைங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா திரு அண்ணாமலை பகவானும் உண்ணாமலை அம்மாளோட பாதத்தை வணங்கி இந்த உரையை நான் நிவர்த்தி செய்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.